தாய் உறவுகளுக்கு வணக்கம். நடந்தது என்ன? அண்மையில் கனடாவில் நடைபெற்ற திருமணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கனடாவில் வந்து புலம்பெயர் தமிழ் பெண்கள் இருவர் தாலி கட்டி கல்யாணம் செஞ்சுருக்காங்க. இந்த விஷயம் தற்போது சமூக வலைத்தளங்களில் பெரும் இதாக பேசப்பட்டு வருகின்றது. அந்த விடயம் பற்றி பார்ப்போம். கனடாவில் கிராஃப்டோன் என்ற இடத்துல வந்து கடந்த 26ஆம் தேதி இந்த கல்யாணம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கல்யாணத்துக்கு வந்து பெரும்பாலானவர்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்றாலும் குறிப்பிட்ட சில பேர் ஆதரவுகளை தெரிவித்து தான் இருக்கிறார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தளவில் இலங்கை தமிழ் மற்றும் இந்து கலாச்சாரப்படி இந்த திருமணம் வந்து ஒரு அனுமதிக்கப்படாத திருமணமாக தான் பார்க்கப்படுகிறது. எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தின்படி இவ்வாறான திருமணம் வந்து இதுதான் முதல் தடவையாக நடைபெற்றிருக்கிறது தான் சொல்ல முடியும். வேறு அதாவது இந்தியா மற்ற ஏனைய நாடுகளில் வந்து இவ்வாறான திருமணங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் எங்களுடைய இலங்கை நாட்டில் வந்து எங்களுடைய தமிழர் கலாச்சாரமான இந்துக்கள் கலாச்சாரமாக இந்த 2 பெண்கள் வந்து திருமணம் செய்கிற முறை வந்து அனுமதிக்கப்படையில்லை. அதை எங்களோட கலாச்சார இதிலையும் ஏற்றுக்கொள்ளப்படையில்லை. அந்த வகையில் இந்த திருமணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மி மீது அருந்ததி பார்த்து ஒரு ஐயர் அதாவது வந்து ஒரு அந்தனர் வந்து முன்னின்று நடத்தி வைத்திருக்கின்றார். இது சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் காணொலிகள் வந்து சமூக வலைத்தளத்தில் பரவி அது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. இந்த விடயம் தொடர்பாக சமூக வலைத்தளத்தில் வந்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் சமூக கருத்துவாதிகள் வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னு சொன்னால் இவ்வாறான நோயாளிகளை இனங்கண்டு அவர்களுக்கு உரிய வைத்தியம் அளிக்குமாறு கூறியிருக்கிறார்கள். அதுபோன்று எமது கலாச்சாரத்தை பாதுகாத்து அடுத்த சந்ததியினருக்கு வளமான ஒரு கலாச்சாரத்தை கொடுக்க வேண்டியது எமது தலையாக கடமைன்னு சொல்லி இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் போட்டு கலாய்ன்னு கலாய்ச்சி கொண்டு தான் இருக்கிறார்கள். நாகரிகம் என்ற பேரில் வந்து எமது தமிழ் கலாச்சாரம் அதாவது இலங்கை நாட்டின் தமிழர்களுடைய தமிழ் கலாச்சாரங்களை வந்து சீரழிக்காமல் அதாவது புரல்வடையாது பாதுகாக்கணும்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்பட்டிருக்கு. இதில் என்னோட கருத்து என்னென்று பார்த்தால் நான் ஒரு தமிழனாகவும் நான் ஒரு இந்துவாகவும் இருக்கிறபடியால் என்னோட கருத்து வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது வந்து இப்போ சொல்லப்போனால் ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் கல்யாணம் முடிக்கிறதால வந்து என்ன ஆக போகிறதுன்றது தான் கேள்விக்குரிய என்னோட கேள்வியாக இருக்கு. சரி நேயர்களே, இந்த 2 பெண்களுடைய திருமணம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் பற்றி எங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அது வரைக்கும் பாய்.